வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுத் தேர்வு எழுத வராத மாணவர்களை மீண்டும் தேர்வெழுத செய்ய நடவடிக்கை. சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். சிபிஐ அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 15 கட்சிகள் வழக்கு. உரிய நெறிமுறைகளை வகுக்க உச்சநீதிமன்றத்திற்கு கோரிக்கை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 9வது நாளாக முடக்கம். ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அமளி. சென்னை மந்தைவெளியில் உள்ள சாலைக்கு மறைந்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் சாலை. பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா இன்று ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது. 2வது முறை மசோதா நிறைவேற்றப்பட்டதால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டிய சூழல். பாஜக கூட்டணியில் கூச்சலோ குழப்பமோ இல்லை. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய நிலையில் மதுரையில் அண்ணாமலை பேட்டி. G20 நாடுகளின் நிதித்துறை சார்ந்த கருத்தியல் மாநாடு சென்னையில் தொடக்கம். 20 நாடுகளைச் சேர்ந்த கல்வியாளர்கள் பங்கேற்பு. ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை வாங்கியதாக ஒருவரிடம் விசாரணை. மீட்கப்பட்ட நகைகளை அடையாளம் காண ஐஸ்வர்யாவிடம் விசாரணை நடத்த திட்டம். தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதாக அமைச்சர் பொன்முடி சட்டப்பேரவையில் தகவல். அதிகரிக்க திறன்மிகு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் உறுதி. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக காவல் நிலையத்தில் அதிமுக எம்எல்ஏ ரவி புகார். சட்டப்பேரவையில் நடந்த மோதலை தொடர்ந்து மிரட்டல் என குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் 1000 தொண்டு மையங்களில் ஆய்வு. அன்புஜோதி ஆசிரம விவகாரத்தை தொடர்ந்து மாநில அரசு அதிரடி முடிவு.